வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓவர்வியூ ஆஃப் கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ். ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் லைன் சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷனில் என்ன சொல்லுவாங்கனாக்கா டிசைரர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க. டிசைரர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர், பேஸ் லைன், கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். இந்த ஃபீச்சரை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு ரூலை வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ஒரு பர்டிகுலர் ரூலை வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த மிஷின் வந்து அந்த ரூலில் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா, அதை வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்கிறதுக்கும், ப்ளஸ் அந்த ரூல் வந்து அந்த மிஷினுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதை வந்து நான் கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து என்னென்ன மிஷினில் வந்து பயோஸ் பாஸ்வேர்டு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஷினில் வந்து பயோஸ் பாஸ்வேர்டு வந்து கான்ஃபிகர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த என்னென்ன மிஷினில் பயோஸ் பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஷினில் வந்து பயோஸ் பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணலன்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டை வச்சு பயோஸ் மூலமாக வேலிடேட் பண்ணிவிட்டு பயோஸில் இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகிருந்தால் அந்த மிஷினில் வந்து பயோஸ் பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து கம்ப்ளைண்ட் சொல். சப்போஸ் பயோஸ் பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா அதை வந்து நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லு அப்படின்னாக்கா, அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுனாக்கா ரன் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் அப்படின்னா கம்ப்ளைண்ட் சொல்லும், நான் கம்ப்ளைண்ட்னா நான் கம்ப்ளைண்ட் சொல்லும். இது சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த மிஷினில் ரன் பண்ணும்போது நான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த மிஷினில் பயோஸ் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெமிடியேட் பண்ணுறதையும் இந்த பேஸ் லைனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் பேஸ் லைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிஷினை வந்து கம்ப்ளைண்ட்டாக நான் கம்ப்ளைண்ட்டான்றதை வேலிடேட்டும் பண்ணும் உங்களோட கண்டிஷனை வச்சு. அட் த சேம் டைம் வந்து உங்களோட மிஷின் வந்து நான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் என்ன ஸ்கிரிப்டை நீங்கள் அந்த மிஷினில் ரன் பண்ண சொல்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டை வந்து அந்த நான் கம்ப்ளைண்ட் மிஷினில் ரன் பண்ணிவிட்டு அதனோட ஃப்ளாகை வந்து அகைன் கம்ப்ளைண்ட் மாத்திட்டு வெளியில வரும். இதே டாஸ்க்கை நான் வந்து ஜிபிஎல் வச்சு கூட பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து எந்த ஒரு மிஷின்லையும் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, யூஎஸ்பி ஸ்டோரேஜை வந்து நீங்கள் வந்து ஜிபிஎ மூலமாக பிளாக் பண்ணுறீங்க. இப்போ இதே கான்செப்டை நான் ஜிபிஎ மூலமாக போட்டு நம்மளால் பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜிபிஎல பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து ஜிபிஓவில் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த டாஸ்க் பண்ணாலும் அதுக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து ரிப்போர்ட் எடுத்து உங்களால் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, எல்லா மிஷினையும் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து டிசேபிள் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, யூஎஸ்பி போர்ட்டையும் டிசேபிள் பண்ணிட்டீங்க, யூஎஸ்பி ஸ்டோரேஜையும் டிசேபிள் பண்ணிட்டீங்க. ஆனால் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க, என்னென்ன மிஷினில் வந்து போர்ட் வந்து ஸ்டில் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்றத எடுத்து கொடுக்க சொல்லும்போது உங்களால் வந்து எந்த மிஷின்லேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஜிபிஓ வச்சு இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து ரிப்போர்ட்டிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இதுவே நீங்கள் எஸ்இசிஎம்மில் வந்து கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் மூலமாக அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி அது மூலமாக நீங்கள் அந்த ரூலை கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட எஸ்இசிஎம் சர்வர்லேருந்து அந்த மிஷினோட ரிப்போர்ட்டை புல் பண்ணி இந்தந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கு, இந்தந்த மிஷின்லாம் வந்து யூஎஸ்பி ஸ்டோரேஜோ இல்லை யூஎஸ்பி போர்ட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்குது இல்லை டிசேபிள் ஆகிருக்குன்ற என்ன மாதிரி வேணுமோ அந்த க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க முடியும். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட எஸ்இசிஎம் சர்வரில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் எஸ்இசிஎம் கன்சோலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அசட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் ஓவர்வியூவில் கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ்னால் என்ன இருந்தனாக்கா, பேசிக்காக வந்து அதில் வந்து கான்ஃபிகரேஷன் ஐட்டம்னு ஒன்று இருக்குது, கான்ஃபிகரேஷன் பேஸ் லைன்னு ஒன்று இருக்குது. கான்ஃபிகரேஷன் ஐட்டம்னா என்ன இருந்ததுன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ரூல் வந்து கிளைண்ட் சைடில் ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு மொபைல்லையோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கான்ஃபிகரேஷன் ஐட்டமில் போய்ட்டு அந்த ரூலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கான்ஃபிகரேஷன் பேஸ் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் பேஸ் லைனில் அந்த கான்ஃபிகரேஷன் ஐட்டமை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர் கலெக்ஷனோ இல்லை டிவைஸ் கலெக்ஷனோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட கான்ஃபிகரேஷன் பேஸ் லைனை எடுத்து அதில் டெப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அதில் என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு அந்த கிளைண்ட் சைடில் வந்து டெய்லி பேசிஸில் என்ன ஆகணும்னா எவால்வேட் பண்ணும். எவால்வேட் பண்ணும்போது உங்கள் மிஷின் கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட் சொல்லும், நான் கம்ப்ளைண்ட்னா நான் கம்ப்ளைண்ட் சொல்லும். சப்போஸ் நான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, அதை வந்து ரெமிடியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வச்சு நம்மளால் வந்து நம்ம ரெமிடியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஓவர்வியூவில் போயிட்டு கிளைண்ட் செட்டிங்ஸில் போனீங்கனாக்கா, இந்த கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனியாக வந்து
கிளைண்ட் செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டிஃபால்ட் கிளைண்ட் செட்டிங்ஸ்லேயே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல, அங்கே போயிட்டு என்னோடய எல்லா மிஷின்லேயும் வந்து நான் கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா என்னாகணாக்கா, எல்லா மிஷின்லேயும் வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் பேஸ்லைன் இதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணிங்கன்னா அதை வச்சு எவால்வேட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரூல் வந்து என்ன பண்ணணும்னா எனேபிள் பண்ணிவிடும். என்ன ஃப்ரீக்வெண்ட்டில் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் பேஸ்லைன் வந்து எவால்வேட் ஆகணும். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒன் டேக்கு ஒன்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு முறை எவால்வேட் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். எனேபிள் யூசர் டேட்டா அண்ட் ப்ரொஃபைல், சப்போஸ் நீங்கள் யூசர் டேட்டா இல்லை ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஏதாவது பேஸ்லைன் போடுவீங்க அப்படின்னாக்கா அதை வச்சு கூட நீங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்து முடித்தவொடனே என்னாகுனாக்கா ஒரு கிளைண்ட் மிஷினில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாக்கா கான்ஃபிகரேஷன் மேனேஜருக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த மிஷின்லேயே கிளைண்ட் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால நான் இதிலேயே நான் காட்டுறேன். ஒரு கிளைண்ட் மிஷினில் நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போனீங்க அப்படின்னாக்கா கான்ஃபிகரேஷன் மேனேஜர் ஐக்கானில் காம்போனன்ஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து எனேபிள்னு காட்டுது பாருங்கள். ஸோ சப்போஸ் அந்த ரூலை வந்து நான் வந்து நோ கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டிசேபிள்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஃபீச்சர் வந்து கிளைண்ட் சைடில் வேணும்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னாக்கா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிசேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா அதில் நீங்கள் என்ன தான் டெவலப்மெண்ட் டார்கெட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெறும் ரொம்ப சின்னது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பயோஸ் பாஸ்வேர்டு யூஎஸ்பி ஸ்டோரேஜ்னு சொன்னேன், இது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆன்டிவைரஸை செக் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து அந்த மிஷினில் ரன் ஆகுதா இல்லையா, சப்போஸ் ரன் ஆகலை அப்படின்னா அந்த மிஷினில் வந்து டெய்லி பேசிஸில் வேலிடேட் பண்ணிவிட்டு ரன் ஆகலை அப்படின்னா அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடு, அந்த மாதிரி கூட நாம் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் பேஸ்லைனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.